கொண்டு வழி நடத்தின சச்சிதானந்த சக்கரமூர்த்தியின் திருப்பானங்கள் கூடி கொண்டு நமக்கு அன்பான பக்தர்களே, நாங்கள் உள்முகமாக நாங்கள் கவனிக்கிறோம். எங்கள் மனத்தை அப்படி ஒரு குறிக்கோள் பொருள்ல நாங்கள் கவனத்தை செலுத்தி இந்த ஓடுற மனத்தை நாங்கள் அதாவது மனத்தை நாங்கள் நிப்பாட்டியெல்லாம் அவர் வேலை செய்ய கொண்டிருக்கிறார். ஒரு சிந்தனை பக்கம், ஒரு பொருள் பக்கம், எங்கட பக்கம் அவர் கூட்டிட்டு வர, அதாவது அந்த பக்கம் அவரை சாய்க்க வைக்கிறார். அதுதான் தியானம். நாங்கள் எந்த பொருளை நாங்கள் நினைக்கிறோமோ அந்த நினைக்க நினைக்க அதுக்கு ஒரு சக்தி மனதில் உண்டாகும். மந்திரங்கள் நாங்கள் சொல்லும் போது மந்திரத்தினுடைய அதிர்வலை ஒரு சக்தியை திரும்ப திரும்ப ஒரு பொருளை சொல்லும் போது அதில் அந்த எண்ண பதிவு ஒரு சக்தியை உண்டாக்கி அதுக்குரிய தன்மை பண்பு குணங்களை எங்க மனதில் உண்டாக்கும். மனம் ஒரு விளை நிலம், எண்ணங்கள் அதுல போடுற விதைகள். நாங்கெல்லாம் ஒரு தோட்டக்காரம் மாதிரி இப்பெல்லாம் எங்களை நாங்கள் சீர்படுத்தத்தான் வந்திருக்கோம். எல்லாரும் யோசிப்பாங்க, நாங்கள் தபம் பண்ணினா உலக வாழ்க்கை எல்லாம் வாழாம திருமண வாழ்க்கை வாழாம இப்படி எல்லாம் போயிட்டு அப்படின்னு சொல்லி நாம சிந்திப்பார்கள். அப்படி ஒன்றும் இல்லை. ஆன்மீகம் சொன்னா மூன்று கனவுல விழிப்பு நிலை, உறக்க நிலை. இந்த மூன்று நிலையில அவர் உறங்குவதில்லை, விழிப்பா இருக்கிறார். இப்ப இந்த விழிப்பான ஆளோட நாங்க தொடர்பு கொண்டு ஒரு விழிப்பு நிலையில, ஒரு அறிவார்ந்த நிலையில ஒரு வேலையை நாங்க செய்யும் போது அதை நாங்க தெளிவா கவனமா சரியா செய்வோம். அதனுடைய பலன் எங்களுக்கு கிடைக்கும். எல்லாரும் யோசிப்பாங்க, ஆன்மீகத்துக்கு போனா நாங்க திருமணம் செய்யல, காட்டுக்கு போயிட்டோமா அப்படின்ற, அப்படி ஒன்றுமே இல்லை. இந்த ஆன்மா அவருக்கு தான் பேர் கடவுள். இதெல்லாம் நாங்க உலகத்துல பாருங்க எல்லாத்தையும் செய்து முடிச்சு கடைசியா நாங்க கும்பிடுற எங்களுக்கு நிறைவேறணும்னு சொல்லி போற கடவுள் தான். அப்படிப்பட்ட கடவுள், எங்களை நிறைவேற்ற கடவுள் ஒன்றும் செய்ய வேணாண்டு சொல்லியிருப்பாரான். அதுக்காகத்தான் அவர் பல அவதாரங்களை பண்ணி எல்லா நிலையில இருந்தாலும் தாழ்ந்த சாதியாக, உயர்ந்த சாதியாக, மன்னனாக, மனிதனாக, பிச்சைக்காரனாக, எல்லா தரத்திலையும் கடவுள் அவதாரம் பண்ணி எந்த நிலையில நாங்க வந்தாலும், நாங்க ஒரு விழிப்பு நிலையில ஒரு ஆன்ம நிலையில இருந்தால் எந்த நிலையில நாங்க வந்தாலும் அதை எங்களை பாதிக்காது. எங்கட கடமையை நாங்க இந்த உலகத்துல சரியா செய்வோம். எங்களுக்கு கர்மம், அதாவது எங்களை கடமை பாதிக்காது. அதுல எங்களுக்கு என்ன செய்வோம், நாங்க செய்யாத அறிய இருக்காது எங்களுக்கு. அதனால நாங்க மிக சந்தோஷமாக நாங்க வாழ்வோம் அப்படின்னு காட்டுவது தான் ஆன்மீகம். அது இடையில அவர்கள் ஆன்மீகத்துக்கு போகாத அவர்கள் தேசம் போட்டு, இந்த ஆன்மா என்பது உணர்வு நிலை, இதை ஒரு குரு மூலம் தான் அந்த உணர்வு அறிவது. அதுக்கு ஒரு அறிவு உண்டு, உயிர் அறிவு, ஆன்ம அறிவு, அதுக்கு ஒரு ஞானம் மார்க்கம் அப்படின்னு சொல்லுவார்கள். இதை இந்த உணர்வு தனக்குள்ள கண்டவர்கள் இந்த குருநாதர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், ராமராவும் கிருஷ்ணராவும் வந்து பல ஞானிகள், சிவானந்தர், இப்படி ரமண மகரிஷி, இப்படி போட்ட மகான்கள் எல்லாம் நேருக்கு நேர் அந்த உணர்வை தனக்குள் அறிஞ்சி அதனோட சேர்ந்து அது என்ன தன்மை அப்படின்னு நம்ம கன்னியாகுமரி செல்லாம், அது ஒரு விழிப்பு, அதாவது உறக்க நிலையில இருக்கிற நாங்க இப்ப உறக்க நிலையில மயக்க நிலையில செய்யும் போது அது தெளிவா நாங்க செய்யறோம் இல்ல, அதனால எங்களுக்கு துன்பங்கள் வந்து கொண்டிருக்கு. விழிப்பு நிலையில ஒரு விழிப்பான ஆளோட சேர்ந்த உடனே எங்களுக்கு விழிப்பு நிலை வரும். இப்ப நாங்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆள்கிட்ட நாங்க பழகி வந்தோம்னா அந்த நல்ல பழக்கம் எங்கள்ல உண்டாகும். ஒரு கெட்ட ஆள்கிட்ட நாங்க பழகி வந்தா ஒரு கெட்ட தன்மை ஏற்படும். இப்ப நாங்க ஒரு விழிப்பான ஆள், இந்த ஆன்மா ஒரு விழிப்பான ஆளோட சேர்ந்து சார்ந்து நாங்க வாழும் போது அவருக்கு அறிவு இருக்கு. அப்ப அந்த வேலைகள் என்ன செய்வார், சரியா துல்லியமா, இதைத்தான் கிருஷ்ணன் சொன்னார் என்று சொன்னா, உலகத்தில் அவர் எல்லா கடமைகள் திருமணம் செய்தார், எல்லாம் செய்தார், அவர் நிலைநாட்ட வந்த அந்த வேலை தர்மத்தை அவர் சரியா செய்தார். இப்ப நாங்க அந்த விழிப்பு நிலையில இல்லாததுனால தான் நாங்க ஏன் வந்தோம், என்னத்துக்காக வந்தோம், கஷ்டப்படுற என்ன அப்படின்னு சொல்லி தற்சோதனை, அதாவது சுய சோதனை எங்களால செய்ய முடியாம இருக்கு. நாங்க ஏன் கஷ்டப்படணும், நாங்க கஷ்டப்படவே வரல அப்படின்னு சொல்லி நாங்க இந்த எல்லா ஆட்களுக்கும் விட பெரிய ஒரு ஆள் மிருகங்கள் எல்லாம், ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் அஞ்சு அறிவு, ஒரு அறிவு, ரெண்டு அறிவு, மூன்று அறிவு, நாலரை அஞ்சு அறிவு, எங்களுக்கு பாருங்க ஆறாவது அறிவு தந்த நாங்களே இந்த மயக்க நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் நாங்கெல்லாம் துன்பப்படுறோம். அப்ப நாங்க வாழணும், இந்த குடும்ப வாழ்க்கை, உலக வாழ்க்கை, எங்களுக்கு உலகத்துல துன்பம் இல்லாம கஷ்டம் இல்லாம வாழ்ற எல்லா வாழ்க்கைக்கும் இது ஆன்மீகம் கட்டாயம் எங்களுக்கு தேவை. இந்த ஆன்மீகத்துல போகல எங்களுக்கு இந்த உலக அந்த சரியா அந்த விழிப்பு நிலை ஒரு நிலை, அதாவது இந்த உறக்க நிலையில நாங்க மாய நிலையிலிருந்து நாங்க கடமையாற்றி கொண்டிருக்கோம். விழிப்பு அறிவார்ந்த நிலையிலிருந்து நாங்க கடமையாற்றும் போது அந்த கடமையை நாங்க சரியா ஆற்றக்கூடிய திறன், புத்திசாலித்தனம், அறிவு எங்களுக்கு வந்துடும். அப்படிதான் எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டணும். அப்ப அந்த கடவுளை கண்டவர்கள் தனக்குள்ள அந்த உணர்வு நிலை, உணர்வு மயமான, அறிவு மயமான மகாசக்தியை தனக்குள் கண்டவர்கள் அவங்க தெளிவா ஆராய்ச்சி பண்ண விஷயம் என்று சொன்னது, இந்த சந்தேகத்துக்கான இடம் இல்லாமல் இந்த உலகத்துல சரியா கடமையாற்றி இந்த அரியசம் இல்லாமல் இறுதியில் ஆண்டவன் அடையக்கூடிய வழி ஆன்மீகம் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி இதை மன உலகத்துக்கு போதித்தார்கள். இப்பெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க, நாங்கெல்லாம் இந்த உலக பழக்க வழக்கங்களையும் அதை சார்ந்தும், எங்களுடைய பெற்றோருடைய பழக்க வழக்கத்தையும் சார்ந்தும் இந்த உலகத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம். அந்த வாழ்ந்து கொண்டு அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எங்களுக்கு எல்லாம் நாங்கெல்லாம் ஆறாவது அறிவு படைச்சினாங்க. அந்த அறிவை தெளிவு நிலையில வாழ வேண்டிய நாங்க அந்த உலக பழக்க வழக்கங்கள்லையும், உலகம் எந்த பழக்க வழக்கங்கள்ல இப்ப இருந்து கொண்டிருக்கோ
அதே பழக்க வழக்கத்திலையும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். எங்களை பெற்றோர்கள பழக்க வழக்கங்களையும் இருந்தும் இந்த வழியிலையும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எங்களுக்கு என்ன குறைதான், கடும் கோபம், கடும் பற்று, அளவுக்கு அதிகமான பார்க்க வச்சு, பொறாமை, சுயநலம், குறை கூறுதல், இப்படியான அருகுணங்கள் எங்களுக்கு வந்து துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கு. அப்ப நாங்க ஆறாவது அறையப்படைச்ச நாங்க இதுல இருந்து சோதனை பண்ணி தெளிவா வாழ வேண்டிய நாங்களும் இப்படி அந்த அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது என்ன, பொருள் அறிவு சொல்வார்கள், புலங்கள் அறிவு. இப்ப நாங்க உயிர் அறிவாகிய ஆன்ம அறிவு, உயிரை சார்ந்து வாழ வேண்டிய உயிர் அறிவாகிய ஆன்ம அறிவுக்கு சேர்ந்து வாழ வேண்டிய நாங்க பொருள் அறிவு மூலம் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறதால நாங்க இப்ப துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்க அறியாமல் நாங்கள் தற்சோதனை பண்ணோம். பெண்களை அகத்தாயும் நாங்க என்ன காரணம், இப்படி கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம், துன்பப்படுவதற்கு காரணம், நாங்க நல்லா இருக்கத்தான் இந்த உலகத்துக்கு வந்த, ஏன் நாங்க துன்பப்படுறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள ஒரு ஆய்வு பண்ணோம். இப்படி பண்ணுவதற்கு பாருங்க, இப்படியே நாங்க வாழ்ந்து கொண்டிருக்க நாங்க திடீரென இந்த வழக்கத்துல இருந்து மாற்றலாம். ஏன்னா மிச்ச நாளா நாங்க சிறுக சிறுக மெல்ல 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 பழகி பழகி வந்தாங்க, திடீரென எங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரையலாம். அப்ப அதுக்கு ஒரு குருவை நாங்க அண்டி இந்த மாற்றத்தை மெல்ல மெல்ல நாங்க கொண்டு வரணும். அதுதான் சொல்லுவார், நாங்க ஏன் கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவங்க ஆய்வு பண்ணி தங்களை அலசி ஆராய்ச்சி பண்ணி அகத்துல ஆய்வு பண்ணி நாங்க என்னத்துக்கு இந்த உலகத்துல வெற்றி அடைவதற்கு வந்த, வாழ்க்கையில திறமையா வாழ்வதற்கு வந்த நாங்க எந்த அறிவு மூலம் இப்ப இயங்குறோம், பொருள் அறிவு மூலம் இயங்குறோம், அது மூலம் எங்களை கொண்டு போகுது. உயிர் சார்ந்த அறிவு, அதாவது ஆன்மீக அறிவு, ஆன்மறிவு, ஆன்மாதான் உயிர். அப்ப இந்த உயிர் சார்ந்த அறிவுல நாங்க போறவர்கள் ஞானிகள் அப்படி பாக்குறாங்க. உயிர் சார்ந்த அறிவோட போக்குல இந்த உயிர் தான் பிரபஞ்சம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பிரபஞ்சம் தான் உயிர், இந்த உயிர் ஒரு குறிக்கோள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு, இந்த பிரபஞ்சம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள, அப்ப இந்த பிரபஞ்சம் தான் இங்க இருக்கிறார், எங்களுக்குள்ள இருக்கார் என்பதை உயிர் சார்ந்த அறிவு மூலம் இவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் சித்தர்கள். அப்ப நாங்க ஏன் கஷ்டப்படுறோம், பொருள் சார்ந்த அறிவு மூலம் நாங்க போய் மாயையில சிக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறதால தான் இப்ப நாங்க வேதனைப்பட்டுக் கொடியோம். அப்ப நாங்க தற்சோதனை, எங்களை அகத் தூய்மை, அகத்தாய்வு, எங்களை நாங்க சுய அலசல் அப்படின்னு சொல்லுவாங்க, சுயமா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் போது நாங்க இங்கேதான் போறோம். பாருங்க, ஞானிகள் மாதிரி உயிர் சார்ந்த அறிவு, உயிர் அறிவு அப்படின்னு சொல்லுவார்கள், ஆன்ம அறிவு தான் ஞானமார்க். அப்ப அந்த அறிவு மூலம் போனவர்கள் இந்த உலகத்துல நீங்கள் சரியா ஒரு ஒளிப்பான நிலையிலிருந்து கடமையெல்லாம் சரியாற்றார்கள், ஆனால் சந்தோஷமா இருக்கிறார்கள், நிறைவா இருக்கிறார்கள், ஆயுள் கூட, ஐஸ்வர்யம் கூட, ஆரோக்கியம் கூட இவர்கள் ஆராய்ச்சி பண்ணார்கள். அவர்கள் தான் இந்த உலகத்துக்கு போதிக்க வந்தார்கள். அப்ப இந்த உயிர் வாழ்ந்த அறிவுல போக்குள்ள ஒரு உயிருக்கு என்ன செய்ய, உதாரணத்துக்கு நம்ம எல்லாம் ஒரு காரியாலயத்துல எழுது விளைஞரா இருக்கிறோம், அப்ப அவருக்கு ஒரு ஒரு வட்டம் இருக்கும், ஒரு அறிவு. இதே ஆள் ஒரு மேற்பார்வையாளரா போனார் அப்படின்னா அதை விட கொஞ்சம் அறிவு. இதே ஆள் ஒரு அரசாங்க அதிபர் ஈயா போனா அவருக்கு பெரியது, உதாரணத்துக்கு. அதே மாதிரி இந்த உயிர் இதுக்குள்ள நாங்க இருக்கும் போது ஒரு அளவு, ஒரு குறிக்கோளுக்குள்ள ஒரு அளவான கட்டுக்கோப்புகள். இது பிரபஞ்சமாக போகும்போது பிரபஞ்சத்துல அப்படியே புள்ளா இந்த உயிர் சார்ந்த அறிவு வந்தவர்கள் ஞானிகள் விரிவாயிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு விரிந்த அறிவு ஏற்படும். உதாரணத்துக்கு ஒரு சிரட்டைக்குள்ள பூ தண்ணி இருக்கு, அதுக்கு ஒரு வட்டத்துக்குள்ளதான் இருக்கும். இந்த தண்ணி தான் கடல்ல, கடலுக்கு வேறது அறிவு, ஆனா ஒரே தான் ஒரே அறிவு. ஆனா அதை தன்னை சார்ந்திருக்க அதுக்கேற்ற மாதிரிதான் அந்த உயிர் அந்த அறிவு வாழ்ந்து கொண்டிருக்கு என்பதை அவங்க தெளிவா அப்படியே கண்டுபிடிச்சார். தாங்க கண்டு பல விஷயங்களை ஞானத்தின் ஞானத்தின் மூலம் சுய அலைச்சல் மூலம் ஆராய்ச்சி பண்ணி அவர்கள் இருந்தா, அப்ப நாங்கெல்லாம் உடனடியாக இந்த மாற்றத்துக்கு வரையல. அப்ப நாங்க படிப்படியா மெல்ல மெல்ல இந்த மாற்றத்துக்கு நாங்க கவனத்தை மெல்ல மாற்றத்துக்கு வரும்போது என்ன செய்வோம், உயிர் சார்ந்த, அதாவது நான் சொல்ல பாருங்க, சந்தோஷம் அகம் சார்ந்ததோ புறம் சார்ந்ததோ. இப்ப நாங்கெல்லாம் பொருள் அறிவு மூலம் போய் இந்த பொருள் நாங்க வாங்கினா சந்தோஷம் வரும் என்று சொல்லி வாங்குறோம், ஆனா அதுல கொஞ்ச நாள்ல சந்தோஷம் இல்லை. அப்புறம் அதுக்கு மேல அந்த பொருள் வாங்கினா சந்தோஷம் வரும் அப்படின்னு வாங்கல, அதுக்கு மேல அந்த பொருள். அப்ப உலகத்திற்கு எந்த பொருளையும் நாங்க வாங்கி வாங்கி தேவை அடிக்கடிக்கு மேல 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 போக போக ஆனா சந்தோஷம் வரல, போக போக துக்கம் தான் வருது. அப்ப நம்ம எல்லாம் சிந்திக்கல, நம்ம எல்லாம் உள்ளுக்குள்ள அகத்துக்குள்ள ஆராய்ச்சி பண்ணி பார்க்கல, என்னடா இந்த பொருள் வாங்கினா நல்ல சந்தோஷம் வரும்னு நினைக்கிறேன், அது வாங்கினா அதுக்கு பிறகு அடுத்த பொருளை நாடுது மனம், அதுக்கு பிறகு அடுத்த பொருள், இப்படியே மாடி மாடி போல கடைசியில பாருங்க எங்களுக்குள்ளேயே உயிர் சார்ந்த விஷயம் பலம் குறைஞ்சி அப்புறம் இறுதியில கடுமையான துக்கத்தோட இந்த உலகத்தை விட்டு போறோம். அப்ப என்ன சுயமா நாங்க ஆராய்ச்சி பண்ணல. அப்ப என்ன செய்தாங்க அந்த நாள் எல்லாம் இவங்க, அருள்மயப்பட்ட அறிவு, உயிர் சார்ந்த அறிவு, ஆன்ம அறிவு, இது மூன்றும் ஒன்றுதான். உயிர் வயப்பட்ட அறிவு எங்களுக்கு வரும்போது என்ன செய்தார்னு சொன்னா, இவர்கள் உலகத்துக்குள்ள என்ன செய்தாங்க, அறிவு மூலம் உலகத்துக்குள்ள போய் சந்தோஷம் உள்ளதான் இருக்கு, வெளியில் இல்ல. அப்ப இந்த சந்தோஷத்துக்கு என்ன காரணம், நாங்க அளவுக்கு அதிகமான உலக அளவுக்கு அதிகமான ஆசை, அளவுக்கு அதிகமான எல்லாம் ஆசை வேணும், கடவுளை கண் காண்பதற்கும் ஆசை, ஆசை ஆசை அறிவின் ஆசை, ஈசனோட ஆசைமேன் அறிவின் அப்பா அப்படின்னு சொல்லி என் குருநாதன் அடிக்கடி சொல்வார். பாருங்க, ஈசனோட ஆயிலும் ஆசை
இருந்தால் அந்த ஆசைக்கு ஒரு பற்று வரும், அந்த பற்றுக்கு ஒரு பாருங்க பாசம் வரும், அதாவது துன்பம் வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். சம்பவாமி யுகே யுகே, சம்பவாமி யுகே யுகே, சம்பவாமி யுகே யுகே.